ஹை வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்தியன் கார் மார்க்கெட்ல ஸ்கோடா ஒரு புது எஸ்யூவி கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த காருடைய பேர் தான் ஸ்கோடா குஷாக்குங்கிற கார். ஸோ இந்த குஷாக்குங்கிற கார் எந்த காருக்கெல்லாம் ஒரு டஃப் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிண்டனுடைய கிரேட்டா, கியானுடைய செல்டாஸ், நிசானுடைய கிக்ஸ், இது போன்ற கார்களுக்கு எல்லாமே ஒரு டஃப் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு காராக தான் இந்த ஸ்கோடாவுடைய குஷா கார் இருக்க போகுது. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ரிவியூவில் இந்த நாலு காரோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம். அது எந்தெந்த காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோடாவுடைய குஷா, ஹிண்டனுடைய கிரேட்டா, கியானுடைய செல்டாஸ், நிசானுடைய கிக்ஸ். ஸோ உங்களே யாராவது இந்த நாலு காரில் எதை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் ஒரு டவுட்ல இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு இந்த ரிவியூ நீங்கள் முழுமையாக கேருங்க. கண்டிப்பாக இது ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாலு காரில் எது உங்களுக்கு ஆப்டான காராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாமல் உங்களால் ஒரு கிளியர் கட்டான ஒரு சொல்யூஷனை எடுக்க முடியும். ஸோ முதல்ல இந்த நாலு காருமே என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, அதில் எந்த கார் உங்களுக்கு மினிமம் காஸ்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கோடா குஷா காரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான். அதாவது 900,000 17,00,000 வரைக்கும் இந்த காரினுடைய எக்ஸோரம் ப்ரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இது கூட காம்படிஷன் இருக்கக்கூடிய ஹிண்டா கிரேட்டா பொறுத்த வரைக்கும் இதனுடைய எக்ஸோரூம் காஸ்ட்டுங்கிறது 1,00,000 17,54,000 வரைக்கும் இருக்கு. கியானுடைய செல்டோஸை பொறுத்த வரைக்கும் 989,000 ஆரம்பிச்சு 17,45,000 வரைக்கும் இந்த காரோட எக்ஸோரூம் காஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அது நிசான் கிக்ஸை பொறுத்த வரைக்கும் 9,49,000 ஆரம்பிச்சு 14,64,000 வரைக்கும் இதனுடைய காஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இன்றைக்கி இந்த காம்படிஷனில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்கோடா கொஞ்சம் கீழே இறங்கி வருவாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் கண்டிப்பாக ஸ்கோடானுடைய காஸ்ட் கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து ஃபியூல் ஆப்ஷனில் கம்பேரிசன் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபியூல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கோடா குஷாக் உங்களுக்கு பியூர்லி பெட்ரோலை மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு டீசல் இந்த கார் கிடையாது. ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நாலு காருமே பெட்ரோலை கொடுத்துருக்காங்க. நாலு காருமே பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இனி அளவுகளுடைய அடிப்படையில் இந்த நாலு காரும் எதில் மாறுபடுது அப்படிங்கிறத பற்றியில் பார்க்கலாம். லெந்தை பொறுத்த வரைக்கும் குஷாக் 4,225 mm, ஹிண்டாய் கிரேட்டா 4,300 mm, கியானுடைய செல்டோஸ் 4,315 mm, நிசானுடைய கிக்ஸ் 4,384 mm. ஸோ லெந்த அடிப்படையை வச்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நிசானுடைய கிக்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. விட்டு பார்க்கும்போது குஷாக் 1,760 mm, கிரேட்டா 1,790 mm, கியானுடைய செல்டோஸ் 1,800 mm, அதே நிசானுடைய கிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1,813 mm. ஸோ விட்டுலையுமே நிசான் கிக்ஸ் தான் பாசிட்டிவ் மார்க் எடுத்திருக்காங்க. இனி ஹைட்டை பார்த்தீங்கன்னா, குஷாக் 1,612 mm, கிரேட்டா 1,635 mm, கியா செல்டாஸ் 1,645 mm, நிசான் கிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1,669 mm கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த், ஹைட், விட்டுங்கிற மூணு அடிப்படையான அளவுகளையுமே நிசான் கிக்ஸ் தான் பாசிட்டிவ் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஸ்கோடா குஷாக்ங்கிறது இந்த நாலு காரிலுமே கொஞ்சம் சின்ன ஒரு காராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இனி வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் குஷாக் 2,651 mm, கிரேட்டா 2,610 mm, கியானுடைய செல்டாஸ் 2,610 mm, கிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2,673 mm. ஸோ இங்கேயும் வீல் பேஸுங்கிறது ஒரு கிக்ஸில் தான் ஒரு அதிகமான வீல் பேஸை கொடுத்துருக்காங்க. அடுத்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு எஸ்யூவி காருங்கும் போது பூட் ஸ்பேஸை தான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். ஸோ அதனுடைய அடிப்படையில் குஷாக்கை பொறுத்த வரைக்கும் 385 L பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் செகண்ட் ரோவை 40:60 ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1,405 L பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. கிரேட்டாவில் கிடைக்கக்கூடிய பூட் ஸ்பேஸுங்கிறது 433 L, கியானுடைய செல்டோஸ் அதே 433 L கொடுத்துருக்காங்க. கிக்ஸை பொறுத்த வரைக்கும் 400 L கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாலு காரை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் குஷாக் ரொம்ப சின்ன ஒரு பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை வெறும் 385 L தான் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹை அண்ட் பூட் ஸ்பேஸ் கிடைக்கக்கூடிய காருங்கிறது கண்டிப்பாக கிரேட்டா செல்டாஸுங்கிற ரெண்டு காரிலுமே ஹை அண்ட் பூட் ஸ்பேஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. இங்கே கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் குஷாக் உங்களுக்கு 188 mm, கிரேட்டா செல்டாஸ் ரெண்டுமே உங்களுக்கு 190 mm கொடுத்துருக்காங்க. கிக்ஸை பொறுத்த வரைக்கும் 210 mm. ஸோ ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள ஒரு கார் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக கிக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கோடா குஷாக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மினிமமாக 188 mm தான் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு காரிலுமே வேறுபட்டு வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ டீச்சில் பார்க்கலாம். ஏர்பேக்கை பொறுத்த வரைக்கும் குஷாக்கினுடைய டாப் வேரியண்டில் 6 ஏர்பேக் கொடுக்குறாங்க. கிரேட்டாவிலையும் டாப் வேரியண்டில் 6 ஏர்பேக் இருக்குது. செல்டாஸ்லையும் டாப் வேரியண்டில் உங்களுக்கு 6 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. நிசான் கிக்ஸினுடைய டாப் வேரியண்ட் எடுக்கிறீங்கன்னா 4 ஏர்பேக் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சர் பொறுத்த வரைக்கும் குஷாக்கில் உங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் பார்க்கிங் சென்சர் இருக்கு. கிரேட்டாவை பொறுத்த வரைக்கும் பின்னால் மட்டும்தான் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கியானுடைய செல்டோஸில் முன்னாலையும் பின்னாலையும் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்கு. கிக்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னால் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இனி ஐசோஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் குஷாக்கினுடைய எல்லா வேரியண்ட்லையுமே இருக்கு. கிரேட்டாலையும் கொடுத்துருக்காங்க, செல்டோஸில் இருக்கு. கிக்ஸில் உங்களுக்கு ஐசோஃபிக்ஸ் கண்டிப்பாக கிடையாது. ஸோ எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் குஷாக் எல்லா வேரியண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. கிரேட்டாவிலையும் அதை கொடுத்துருக்காங்க, செல்டாஸையும் கொடுத்துருக்காங்க. நிசானுடைய கிக்ஸில் நீங்கள் டர்போ வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏசி இருக்குது, மற்ற எந்த இதுலையுமே உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கிடையாது. இனி ஹில் கோட் அசிஸ்டை பொறுத்த வரைக்கும் குஷாக்கில் இருக்குது, கிரேட்டாவிலையும் கொடுத்துருக்காங்க, செல்டாஸ்லையும் இருக்குது, கிக்ஸ்லையும் அதை கொடுத்துருக்காங்க. இனி பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் பொறுத்த வரைக்கும் குஷாக்கில் கொடுக்கல, கிரேட்டாலையும் கொடுக்கல, செல்டாஸில் அதை கொடுத்துருக்காங்க, கிக்ஸில் அதை கொடுக்கல. இனி 360 degree கேமரா பொறுத்த வரைக்கும் குஷாக்கில் கிடையாது, கிரேட்டாலையும் கிடையாது, அது செல்டாஸ்லையும் கிக்ஸ்லையும் உங்களுக்கு அதை தாராளமாக கொடுத்துருக்காங்க.
டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நிசான் தவிர்த்து மற்ற எல்லா காரிலுமே கொடுத்துருக்காங்க. நிசான் கிக்ஸ்ல உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கிடையாது. நீ வெளிப்புறத்தை பொறுத்த வரைக்கும் ஹெட்லாம்ஸ் உங்களுக்கு ஸ்கோடாவுடைய கிஷாக்கு பொறுத்த வரைக்கும் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரேட்டா பொறுத்த வரைக்கும் மல்டி ரிஃப்ளெக்டர் எல்இடி ஒன்று கொடுத்துருக்காங்க. கியாவுடைய செல்டாஸ்லையும் அதே மல்டி ரிஃப்ளெக்டர் எல்இடி கொடுத்துருக்காங்க. நிசானுடைய கிக்ஸ்ல வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஆர்எல் பொறுத்த வரைக்கும் கிஷாக்குடைய எல்லா வேரியண்ட்களையும் எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. கிரேட்டா செல்டாஸ் ரெண்டுலேயுமே இருக்கு. கிக்ஸ்லையும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நீ ஃபோக்லாம்ஸை பொறுத்த வரைக்கும் கிஷாக்கில் உங்களுக்கு ஹேலஜன் கொடுத்துருக்காங்க. கிரேட்டாவிலையும் உங்களுக்கு ஹேலஜன் ஃபோக்லாம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. செல்டாஸை பொறுத்த வரைக்கும் எல்இடியில் ஃபோக்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க. நிசானுடைய கிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேலஜனில் ஃபோக்லாம்ஸை கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன வீல் சைஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது குஷாக்கனுடைய டாப் வேரியன்ட் உங்களுக்கு 15 வீல் கொடுத்துருக்காங்க. அது பேஸ் வேரியன்ட்க்கு போகும்போது 16 தான் இருக்கு. கிரேட்டாவில் 17 கொடுத்துருக்காங்க. செல்டாஸ்லையும் 15 கொடுத்துருக்காங்க. நிசான் கிக்ஸ்லையும் உங்களுக்கு 15 வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா கார்லையும் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 15 தான் இருக்கு. ஸோ உங்களை யாராவது பெரிய வீல் சைஸில் ஒரு கார் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் டாப் வேரியன்ட் தான் எடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. இனி இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, இது ஓவன்லேருந்து என்னென்ன மாறுபட்டு வருது அப்படின்னு பார்க்கும்போது பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் கிஷாக்கில் கிடையாது. கிரேட்டா செல்டாஸ் ரெண்டுலேயுமே 8-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸை கொடுத்துருக்காங்க. நிசான் கிக்ஸ்லையும் அதை கொடுக்கல. ஏர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் 4 கார்லையுமே ஆட்டோமேட்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நீ பின்பக்கத்தில் ஏசி வெண்டை பொறுத்த வரைக்கும் 4 கார்லையுமே இருக்கு. வெண்டிலேட்டர் ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நிசான் கிக்ஸில் மட்டும் கிடையாது, குஷா கிரேட்டா செல்டாஸ் இந்த மூணுலையுமே அதை கொடுத்துருக்காங்க. இனி ஆம்பியன் லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிசான் கிக்ஸில் கிடையாது, மற்ற மூணுலையுமே கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் கியா செல்டாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்இடியில் சவுண்ட் மூட் லைட்டையும் கொடுத்துருக்காங்க. இனி 60:40 ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது பின்பக்க சீட்டை வந்து உங்களுக்கு ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இது மூலமாக ஒரு பெரிய பூட் ஸ்பேஸும் கிடைக்கும். இது உங்களுக்கு நிசான் கிக்ஸை தவிர்த்து மற்ற மூணு கார்லையுமே இதை தாராளமாக கொடுத்துருக்காங்க. இனி இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கோடா கிஷாக்கில் 15 டஸ்டின் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கிரேட்டா செல்டாஸ் ரெண்டுலையுமே 10.25 கொடுத்துருக்காங்க. நிசான் கிக்ஸை பொறுத்த வரைக்கும் 8 தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கிஷாக்கில் உங்களுக்கு 6 ஸ்பீக்கரும் சப் ஊஃபரும் வருது. கிரேட்டா செல்டாஸ் ரெண்டுலையுமே டாப் ரெண்டு எடுக்கும்போது போஸில் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. நீ கனெக்டட் கார் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கோடா கிஷாக்கில் இருக்கு. கிரேட்டாலையும் கொடுத்துருக்காங்க, செல்டாஸ்லையும் கொடுத்துருக்காங்க, கிக்ஸ்லையும் உங்களுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் கிஷாக்கில் அப்படி கொடுக்கல, நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. கிரேட்டா செல்டாஸ் ரெண்டுலையுமே 7-inch எல்சிடி கொடுத்துருக்காங்க. நிசான் கிக்ஸ்லையும் உங்களுக்கு டிஜிட்டல் கிடையாது. நீ ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கியா செல்டாஸில் மட்டும்தான் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மற்றதில் எல்லாமே உங்களுக்கு நார்மலான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நீ ரெயின் சென்சிங் வைப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் கிஷாக்கில் இருக்கு, கிரேட்டா செல்டாஸ் ரெண்டுலையுமே கிடையாது, கிக்ஸில் அதை கொடுத்துருக்காங்க. நீ பின்பக்கத்தில் பார்க்கிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 4 கார்லையுமே கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் இன்ஜின் ஸ்டார்ட்டுங்கிற மிக முக்கியமான அம்சங்கிறது உங்களுக்கு குஷாக்கில் கிடையாது. கிரேட்டா செல்டாஸ் கிக்ஸ் மூணுலையுமே அதை கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடை பொறுத்த வரைக்கும் கிக்ஸில் கிடையாது, மற்ற 3 கார்லையுமே கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 கார்லையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் 4 கார்லையுமே காமனாக இருக்குது. டிரைவிங் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரேட்டா செல்டாஸ் ரெண்டுலையுமே இருக்குது, குஷாக் கிக்ஸ் ரெண்டுலையுமே கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய கம்பாரிசன்ங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு கம்பாரிசன், அதாவது இன்ஜினை பற்றின ஒரு கம்பாரிசன். இந்த 4 கார்லையுமே என்னென்ன இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு இன்ஜினும் உங்களுக்கு என்ன டிரான்ஸ்மிஷனில் வருது, அது மட்டும் இல்லாமல் என்ன பவர் என்ன டார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த 4 கார்லையுமே பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. குஷாக்கு பொறுத்த வரைக்கும் 1.0 liter ஒரு டர்போ இன்ஜினும் 1.5 liter ஒரு டர்போ இன்ஜினும் கொடுத்துருக்காங்க. கிரேட்டா பொறுத்த வரைக்கும் 1.5 liter ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 1.4 liter ஒரு டர்போ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. கியா செல்டாஸை பொறுத்த வரைக்கும் 1.5 liter ஒரு டர்போ இன்ஜின், 1.4 liter ஒரு டர்போ இன்ஜின் இருக்கு. நிசான் கிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1.5 liter ஒரு இன்ஜின் இருக்கு, அதே மாதிரி 1.3 liter ஒரு டர்போ இன்ஜினும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒவ்வொரு காரும் என்னென்ன பவர் டெலிவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட 1.0 liter டர்போ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் கிஷாக் 115 PS பவர், அது 1.5 liter டர்போ பொறுத்த வரைக்கும் 150 PS பவர் கொடுத்துருக்காங்க. கிரேட்டா பொறுத்த வரைக்கும் 1.5 liter 105 PS பவர், கிரேட்டானோட 1.4 liter பொறுத்த வரைக்கும் 140 PS பவர் கொடுத்துருக்காங்க. அது செல்டாஸ் கிரேட்டா ரெண்டுமே சேம், அதனால தனியாக நான் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. நிசானோட கிக்ஸை பொறுத்த வரைக்கும் 106 PS பவர் கொடுத்துருக்காங்க, அது டர்போ பொறுத்த வரைக்கும் 156 PS பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நிசான் கிக்ஸை தவிர்த்து மற்ற 3 காரணம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான பவர் தான் டெலிவர் பண்ணுது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கோடா குஷாக் கொஞ்சம் அதிகமாக 175 Nm டார்க் கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லா காரணமும் 144 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. நீ டிரான்ஸ்மிஷனை பார்க்கும்போது ஸ்கோடா குஷாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6-speed ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கு, 6-speed ஆட்டோமேட்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7-speed ஒரு டிசி டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் கிரேட்டாவுக்கு வரும்போது அங்கே ஒரு 6-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. 6-speed உங்களுக்கு ஒரு CVT டெக்னாலஜி இருக்கு, அது தவிர்த்து 7-speed ஒரு டிசி டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ கியாவினுடைய செல்டாஸை பொறுத்த வரைக்கும் 6-speed ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு CVT டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக் இருக்குது, டிசி டெக்னாலஜிலையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. நிசான் கிக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷனையும் 6-speed ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷனையும் அதே மாதிரி CVT டெக்னாலஜி ஒரு ஆட்டோமேட்டிக் காரையும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இன்ஜின் அடிப்படையாக வச்சு நீங்கள் பார்க்கும்போது பவரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா காரும் ஈக்குவலாக இருக்குது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கோடா குஷாக் கொஞ்சம் அதிகமான டார்க்கை கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பெட்டர் டிரான்ஸ்மிஷனுங்கிறது கண்டிப்பாக ஸ்கோடா குஷாக்கில் இருக்குது. 7-speed டிசி டெக்னாலஜி ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் கொடுத்துருக்காங்க, இது ஆல்ரெடி ப்ரூவன் இன்ஜினும் கூட. ஸோ உங்களை யாராவது நல்ல ஒரு டிரைவிங் ஓரியன்டா, ஒரு நல்ல ஒரு டிரைவிங் எந்தூசியாசம் உள்ள ஒரு கார் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோடா குஷாக் ரெண்டு டீசல் டெக்னாலஜி எடுக்கலாம். ஒரு ஆட்டோமேட்டிக் டிரைவ் விரும்பக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக இந்த இன்ஜின் இருக்கும்.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த நாலு கார்லேருந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நிசான் கிக்ஸை நீங்கள் பின்னால் வச்சுக்கலாம். மற்ற மூணு கார்லையுமே ஈக்குவலாக கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிரைவிங் எந்தூசியாசத்தை பொறுத்த வரைக்கும் டேரக்டாக நீங்கள் ஸ்கோடா குஷாக் எடுக்கலாம். சேஃப்டியை நீங்கள் அடிப்படையாக ஒரு கன்சர்ன் வச்சு பார்க்குறீங்கனாலும் நீங்கள் டேரக்டாக ஸ்கோடா குஷாக் எடுக்கலாம். பட் அதில் பார்க்கணும் மிக முக்கியமான அம்சங்கிறது கண்டிப்பாக ஸ்கோடா குஷாக்கை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வைஸ் ஒரு சின்ன ஒரு மார்ஜின் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த கம்பேரிசன் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களோட அன்பின் விவேக். தேங்க்யூ.